அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லார்ட் ஜிம் நாவலுக்கான சமரி பார்க்கலாம். இந்த நாவலை நமக்கு யார் நரேட் பண்ணுறாங்கன்னா, மார்லோ அப்படின்ற ஒரு சீ கேப்டன். இந்த நாவல் வந்து ஸ்டார்டிங்கில் எங்கே நடக்கிற மாதிரி இருக்குன்னா, இங்கிலாண்டில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த நாவலோட புரோட்டகனிஸ்ட் யாருன்னா ஜிம். இந்த ஜிம்ன்றவர் எப்படிப்பட்ட ஒரு பையன்னா, ஒரு ரொமான்டிக்கான பையன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய ட்ரீம் இருக்குது. நம்ம நிறைய கடல் பயணம் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து ஹீரோயிசம் ஆக்ட் பண்ணணும்னு நிறைய ஆசைகளை வந்து வளர்த்து வச்சுருக்காரு. அந்த ஆசைகளை மனசில் வைக்காமல் அவர் நிறைய கேம்ப் போய் தன்னுடைய ட்ரைனிங்ஸை வந்து எடுத்திருக்காரு. நிறைய டிசிப்ளினுமே வளர்த்துக்கிட்டாரு. அந்த கேம்ப்பில் அவருக்கு நிறைய அடிபட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவர் பின்வாங்கலை. நம்ம வந்து கடல் பயணம் பண்ணுறதுக்காக நிறைய விதமான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு. சில வருஷங்கள் கடந்து போகுது, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன கப்பல்னா பாட்னா அப்படின்ற ஒரு கப்பலில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 முஸ்லீம்ஸ் வந்து மெக்காவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இவருக்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேரோட ட்ராவல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபஸ்ட்டு வாய்ப்பு வேறு இது. இப்போ அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ரெட் சீ அது வழியாக வந்து போயிட்டுருக்கு. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கார். தன்னுடைய கனவு வந்து இப்போ நிறைவேறிடுச்சு. 3 நாளாக அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் மேலே கப்பல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு இரவு நேரம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த கப்பல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து இடிச்சிடுது. அது என்ன பொருள்னு சரியாக வந்து மென்ஷன் பண்ணல, பட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் இடிச்சிடுது. நம்ம ஜிம் தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறாரு. கப்பலோட பேஸ்மெண்ட்டில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து லீக் ஆகுது. இதை வந்து அந்த கப்பலோட கேப்டன்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி தண்ணி வந்து லீக் ஆகுதுன்னு. கேப்டனும் மற்ற அந்த கப்பல் இருக்கவனும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த கப்பலில் மொத்தம் வந்து 800 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த கப்பலில் வந்து இந்த கப்பலில் ஒரு 7-8 தான் லைஃப் போட் இருக்குது. ஒரு லைஃப் போட்டில் ஒரு 30 பேர் ஏற்றினா கூட எத்தனை பேரை காப்பாற்ற முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மட்டும் தப்பிச்சிடலாம். ஏன்னா இது வந்து ஒரு இரவு நேரம், எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணானவனே ஜிம்முக்கு கோவம் வருது. என்னப்பா நீ ஒரு கேப்டனாக இருந்துக்கிட்டு நீ வந்து இப்படிலாம் சொல்கிறியே, கண்டிப்பாக வந்து நான் உன் கூட வந்து வரமாட்டேன் லைஃப் போட்டில், நான் வந்து இங்கே இருக்கேன்ற. அந்த கேப்டனும் மற்ற கூட இருக்கவங்களுமே வந்து அந்த லைஃப் போட்டில் வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்பவுமே குழப்பமாயிடுது. மனசை வந்து தடுமாறுது. நம்ம இவங்க கூட இருந்து இறந்துடலாமா, இல்லை நான் வந்து அவங்க கூட தப்பிச்சு போயிடலாமான்னு. கடைசி நேரத்தில் என்ன பண்ணிடுறாருன்னா, அவருமே வந்து அந்த லைஃப் போட்டில் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஒரு 2 நாட்கள்லாம் அந்த சீ கேப்டன், அதுக்கப்புறமா நம்ம ஜிம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் போய் அவங்க வந்து அடைஞ்சிடுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, அந்த கப்பல் வந்து முழுகவே இல்லை. அந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு கப்பல் வந்து வந்திருக்கு. அந்த கப்பல் வந்து நோட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி அந்த பாட்னா கப்பலில் வந்து சீ கேப்டன் இல்லைன்னு. அந்த ஃப்ரான்ஸ் கப்பல் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பாட்னா கப்பலில் இருக்க பேசஞ்சர்ஸை ரெஸ்க்யூ பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா தெரிய வந்திருக்கு, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்மளை அந்த பேசஞ்சர்ஸை நம்ம ஏமாத்திட்டோமேன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. கூட இருக்கவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. ஜிம் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு புரிஞ்சிருச்சு என்னென்னா, இந்த மாதிரி இவங்களோட தப்பு தான்ற மாதிரி. ஒரு 2-3 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு. அப்போ ஜிம்மோட அந்த லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதே கோர்ட்டில் மார்லோ அப்படின்ற ஒரு சீ கேப்டனுமே இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மோட அந்த நிலைமை வந்து புரிஞ்சிருச்சு. ஜிம் கூட போய் பேசுகிறாரு. ஜிம் வந்து ரொம்பவுமே தான் மனசில் இருந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நான் சொன்னேன் அந்த கேப்டன் கிட்ட, ஆனால் அவர் தான் வந்து என்னை தப்பாக கைட் பண்ணிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்பவுமே ஷேமாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறப்போ மார்லோ சொல்கிறாரு, கவலைப்படாத, நானுமே உன்ன மாதிரி வந்து கஷ்டப்பட்டவன் தான், நீ வந்து கவலைப்படாத, நான் உனக்கு வேலை வாங்கித்தரேன்னு. என்ன பண்ணிடுறாருன்னா, மார்லோ ஜிம்மை கூப்பிட்டு போயிட்டாரு. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் பண்ணது தப்பு தான், நான் அவங்கள வந்து அப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. இந்த ஒரு மைண்ட் வாய்ஸ் எப்போவுமே ஜிம்முக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். மார்லோ நிறைய இடத்துல வேலை வாங்கி தருவார் ஜிம்முக்கு, ஆனால் அந்த இடத்துல எல்லாத்தையுமே ஜிம்முக்கு வந்து கெட்ட போயிட மாட்டேன்தான். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மோட அந்த மைண்ட் வாய்ஸுமே பேசிக்கிட்டே இருக்கும், என்னால் தப்பு பண்ண என்னால் பண்ணுன்ற மாதிரி அவரை வந்து நிம்மதியாக இருக்க விடாது. இதான் மார்லோ நோட் பண்ணுறாரு. இவன் இந்த ஏரியாவில் இருந்தானா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் லைஃபே வேஸ்ட் ஆகிடும், நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் விட்டுடலான்னு மார்லோ வந்து ஜிம்மை அவன் ஃப்ரெண்டு கூட கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஃப்ரெண்டோட நேம் என்ன ஸ்ட்ரெயின், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் செய்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு தீவு இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே உனக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே வந்து ஒரு வேலையை நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்றாரு. என்ன வேலைன்னா ட்ரேடிங் போஸ்ட்ன்ற மாதிரி ஒரு வேலை. அந்த ஐலாண்டோட நேம் என்னென்னா பெட்ரிஷன் அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஜிம்மே அங்கே போயிடுறாரு. ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த ஐலாண்டை வந்து செட் ஆகலை. பட் இருந்தாலுமே அவர் வந்து அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து பழகி இருக்கிறார். அந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா சில கெட்டவங்க இருக்காங்க. கெட்டவங்கன்னா எப்படின்னா அங்கே இருக்க வியாபாரிகிட்ட ஏமாற்றுவாங்க, பணத்தை ஏமாத்துறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுமைகள் பண்ணுறது மாதிரி இருந்தாங்க. அவருடைய நேம் என்ன, ஷெரீப்னு ஒருத்தன், அதுக்கப்புறம் வந்து ராஜா அலாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீவில் இருக்க மக்கள்கிட்ட இருந்து பொருட்களை வாங்கிட்டு கம்மியான காசை கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து நிறைய இந்த பேட் விஷயம்லாம் செய்கிறவங்க. இதை ஜிம் வந்து நோட் பண்ணிடுறாரு. என்ன பண்ணுறாருன்னா அவங்க ரெண்டு பேருமே ஊரை விட்டு துரத்துறன்ற மாதிரியான பண்ணுறாரு. இது அந்த மக்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருது. ஜிம்மை என்னென்னு கூப்பிட்றாங்கன்னா லார்ட் ஜிம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஜிம் வந்து இதை தனியாக வந்து செய்யலை, அவங்க ரெண்டு பேருமே விரட்டினாதுன்னு சொன்னல. ஜிம்முக்கு யார் ஹெல்ப் பண்ணுதுன்னா டோரமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் வந்து யாருன்னா பகீஸ் ட்ரைபர் ட்ரைப் வந்து சேர்ந்தவர். இவர் ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணால்தான் அந்த ரெண்டு பேருமே ஊரை விட்டு வந்து ஊரை விட்டு வெளியே அனுப்ப முடிஞ்சிரு. ஜிம்னால் ஜிம் அங்கே செட்டில் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ஜுவல் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடியுமே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார். ஜிம்மோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போகுது. ஆனால் மறுபடியுமே ஒரு ப்ராப்ளம் ஆகுது. என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜிம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரேடிங் போஸ்ட்டில் மேனேஜராக இருக்கார். அந்த ஒரு போஸ்டிங்கில் ப்ரீவியஸாக இன்னொரு மேனேஜர் இருந்தார். அவரோட நேம் என்ன, கார்னிலியஸ். அவர் வந்து ரொம்பவுமே கெட்டவர், நிறைய பொய்யான கணக்குகளை வந்து பார்த்திங்கன்னா எழுதுவார். அவருக்கு வந்து மனசில் வச்சுக்கிட்டார் இந்த ஜிம்மை நம்ம வந்து எப்படியாவது பழி வாங்கணும்னு அவர் வந்து நினச்சிட்ருக்காரு. ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா ஜிம் வந்து ஐலாண்டை விட்டு வெளியே போகிறாரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் வேலைக்காக. அப்போ அந்த ஐலாண்டுக்கு ப்ரௌன் அப்படின்ற ஒரு சீ கேப்டன் வரான், சாரி ஒரு கடல் கொலைக்காரன் வரான். அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பணத்தையும் அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், என்னென்னா ஜிம் வந்து பார்த்திங்கன்னா டோரமேன் அப்படின்ற ஒரு லீடர் கூட சேர்ந்து தான் அந்த ரெண்டு பேருமே விரட்டினான். அந்த டோரமேனுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனையுமே ரொம்பவுமே கஷ்டப்படுறான் அந்த ப்ரௌனை வந்து தோக்கடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த ப்ரௌன் டீம் வந்து ஜெயிச்சிடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த மேனேஜர் போஸ்டிங்க்கு ப்ரீவியஸாக கார்னிலியஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அந்த கார்னிலியஸ் என்ன பண்ணுறான்னா ப்ரௌன் கூட போய் பேசுகிறான். என்னென்னா ஏ ப்ரௌன், எனக்கு வந்து ஒரு எனிமி இருக்கான் ஜிம்னு, அவனை பழி வாங்கிறதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை, நான் அவனுக்கு வந்து ஒரு பிளான் சொல்கிறேன்னு பிளானை சொல்கிறாரு. ப்ரௌனுக்குமே அந்த பிளானை பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு வராரு. அப்போது ப்ரௌன் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த ப்ரௌன் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நான் கொள்ளடிச்சிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் வந்து இங்கேருந்து போயிடுறேன், எனக்கு நீ என்ன பண்ணுனா என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காத, அப்படி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தேன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும், நிறைய பேர் இறந்துருவாங்க, இதெல்லாம் தேவையான்னு கேட்பேன். ஜிம் யோசிப்பார், சரி நான் உன்னை அட்டாக் பண்ணலை, நீ என்ன பண்ணிட்டுனா இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த ப்ரௌன் என்ன பண்ணுவான்னா ஒரு சீக்ரெட் வழியாக போய் அந்த டோரமேனுக்கு பையன் இருப்பான்னு சொன்னல, அந்த பையன் இருக்க கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை வந்து பற்ற வச்சுருவான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனையும் கொண்டுட்டு சில அந்த ஊரில் இருக்க ஆட்களையும் கொண்டுட்டு அவன் அங்கேட்டு தப்பிச்சிருவான். இந்த விஷயம் ஜிம்முக்கும் அந்த டோரமேன் இருக்கான் பார்த்திங்களா அந்த லீடர் அவனுக்குமே தெரிஞ்சிடும். அந்த லீடருக்கு செம கோபம் வரும், ஏன்னா ஜிம் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த ப்ரௌனை அட்டாக் பண்ணாமல் அவர் வந்து விட்டுருப்பார்ல, இந்த விஷயம் தெரிய வரும். ஜிம் வந்து நினைப்பான் இப்போ நம்ம இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடலாமா, இல்லை அந்த லீடர் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கலாமான்னு. அவருக்கு வந்து அந்த பழைய நினைவுகள் தோணுது. சரி நம்ம தப்பிச்சு போனால் நம்மளை வந்து இந்த உலகம் வந்து என்ன சொல்லணும், ஒரு மோசமானவன், இவனுக்கு வந்து தைரியமே கிடையாதுன்னு. நம்ம அந்த லீடர்கிட்ட போய் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கலான்னு அந்த லீடர்கிட்ட போவான். அந்த லீடர்கிட்ட போய் அவன் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே பண்ண மாட்டான். அந்த லீடர் என்ன பண்ணுவான்னா அவர்கிட்ட இருக்க கன் எடுத்து நம்மளோட ஜிம்மை ஒன்று ஷூட் பண்ணுவார். ஜிம்முமே அங்கேயுமே இறந்துருவார். இதோட இந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். உங்களுக்கு வேறு ஏதாவது நாவல் இல்லை போய்ட்ரி டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.